பாவாட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கு. இன்றைக்கி ஹெச்எஸ்வி நோயை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஹெச்எஸ்வி நோயின்னு சொல்லக்கூடிய ஹெப்பாடிக் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் பார்த்திங்கனாக்கா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஒரு நோயா, இன்னும் புதுசாக இருக்குது என்ற மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஆனால் இப்போது ரொம்ப ஃபேமஸாக 10 பேர் எடுத்திங்கனாக்கா அதில் ஒரு ஆள் ஹெச்எஸ்வி பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. காரணம் என்னென்னாக்கா, சமுதாய சீர்கேடு இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது. மேலை நாட்டு உணவு மாற்றம், மேலை நாட்டு பழக்க வழக்கங்கள் மாற்றம் போயிட்டு இன்றைக்கி மேலை நாட்டு செக்ஷுவல் கலாச்சாரம் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ஆண் பல பெண்களோட, இல்லை பல பெண்கள் ஒரு ஆணோட, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா, அவங்களுடைய தவறான பாலினை சேர்க்கிறதால அந்த பிறப்பு உறுப்பு பகுதியில் வரக்கூடிய புண்ணு, கொப்பளம், சீர் வழியெழுத்து, அரிப்பு, எரிச்சல், இந்த மாதிரியான பலவித பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. இதை எப்படி தவிர்க்கலாம், இதுக்கு என்னென்ன பரிசோதனை எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இப்போ முழுசாக பார்க்கலாம். இதை எப்படி தவிர்க்கணும்னாக்கா, ஃபஸ்ட்டு ஹெச்எஸ்வி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு 90% ரீசன் வந்து செக்ஷுவல் கம்ப்ளைண்ட் தான். ஸோ செக்ஷுவல் விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் இந்த சொல்கிறத வீடியோ பார்த்துட்டு எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் திருந்துவாங்கன்றதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதுக்கான பாதுகாப்பு கவசங்களை பயன்படுத்தி பண்ணிங்கனாக்கா உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம், பிளட்டு மாற்றும் போது கூட இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஸோ பிளட்டு ஏற்றும் போது ஒரு நல்ல லெபார்ட்டரி சென்டர்லேயோ இல்லை நல்ல கிளினிக்லேயோ போயிட்டு ஹெச்எஸ்வி டயக்னஸ் பியூரிஃபிகேஷன் வந்து இதில் இருக்கா, ஹெச்எஸ்வி வைரஸ் இருக்கான்றது பார்த்துட்டு பிளட்டை ஏற்றுங்க. ஸோ 90% வந்து செக்ஷுவலுக்காகவும், 10% வந்து இந்த பிளட்டை வந்து தவறான முறையில் ஏற்றுறதுனாலையும் ஹெச்எஸ்வி கம்ப்ளைண்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகுது. 0.1% பார்த்தீங்கன்னாக்கா கருற்ற தாய்மார்கிட்ட வந்து குழந்தைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை இந்த காரணங்களெல்லாம் மனசில் கொண்டு தான் இன்றைக்கி கடந்த 10 வருடமாக எல்லாருக்கும் இந்த ஹெச்எஸ்வியோட தேடுதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே ஹெச்எஸ்வியை வந்து குணப்படுத்த முடியும், அதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்குதான்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து மக்கள் பார்க்குறாங்க. ஹெச்எஸ்வியை 100%க்கு 100% முழுமையாக குணப்படுத்த முடியும், ஆங்கில மருத்துவத்தால் கண்ட்ரோலில் மட்டும்தான் வைக்க முடியும். ஏன்னா டபிள்யூஹெச்ஓ J51 ஆக்ட் படி அப்படி தான் சட்டமே சொல்லியிருக்காங்க. அப்படி 100% ஹெச்எஸ்வியை குணப்படுத்தணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எனக்கு உங்களோட ரிப்போர்ட்டை கொடுங்க. நான் சொல்கிற உணவு முறைகளையும் மெடிசனையும் எடுக்கும்போது 100% குணமாகும். மாதம் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸ்வி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பிறப்பு பகுதியில் வரக்கூடிய புண்ணு, சீழ், எரிச்சல், வலி, வேதனை எல்லாமே 10 நாளில் உங்களுக்கு கம்மியாகிறத நீங்களே லைவாக பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான முழுமையான தீர்வை பற்றி நம்ம இங்கே பார்த்துருக்கோம். யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறீங்களோ இந்த வீடியோவை பார்த்து பலனடைங்க. மற்றவங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.